வித்யா. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோஸை பாருங்கள். இன்றைக்கி நம்ம டைலரிங் கிளாஸில் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவில் ஃப்ராக் கட் பண்ணோம். ஸோ அந்த கட் பண்ண ஃப்ராகை எப்படி இன்றைக்கி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேட்சிங் நூல் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ பாபின்லேயும் நூல் ஃபில் பண்ணிட்டேன் நான். கேஸில் நூல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போ நம்ம பீஸில் நான் பேக் சைடு நெக் ஃபஸ்ட்டு வந்து கழுத்து ஏற்ற போகிறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு உள்ளே இருக்கவங்க இல்லைங்களா அந்த பக்கம். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண லைனிங் பீஸை இதுக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கேன்வாஸையும் இதுக்கு மேலே வச்சிடணும். இப்போ நான் ஸ்டிச்சஸ் எப்படி போட போகிறேன்னா, இப்போது நம்ம தையல் எங்கே போடணுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த நெக் டிசைனுக்கு ஒரு தையல் போட போகிறேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்துடும் நம்மளோட தையல். இப்போது நான் கழுத்து ஏற்ற சொல்லித்தர மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸி மெத்தட். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுடைய எல்லா கிளாத்தும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போதே செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஷைனிங்கான வழவழவழன்னு இருக்கிற கிளாத்து. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். இப்போது நான் வந்து எந்த அளவு எங்கே நம்மளும் தையல் போட்டிருக்கோமோ அந்த தையல் முன்னாடி வரைக்கும் அதை டச் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணணும். இது எதுக்காகனா ஒரு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக அந்த பக்கம் அப்படியே திருப்புறதுக்காக. இதை கட் பண்ணாமல் நம்ம திருப்பணும்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அந்தளவுக்கு நம்ம கொடுக்குற நெக்கோடைய ஷேப் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த கட்டிங் பண்ணுறது. இந்த இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி மெத்தடு நெக் ஏற்றுறது. பாருங்கள், நான் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணதுலேருந்து இப்படி திருப்பி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக நெக்கை திருப்பிட்டு கார்னரில் வளைவுங்களில் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டோன்னா நம்மளுக்கு அடுத்து தையல் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் தையல் வந்து இங்கே பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து ஃபுல்லாக இந்த நெக்கை சுற்றி தான் போட போகிறேன். இது பேர் வந்து படிமான தையல். நெக்கை ஏற்றும் போது கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற மொத்த அழகும் வந்து நம்ம நெக் எப்படி ஏற்றிருக்கோங்கிற நம்மளுடைய பர்ஃபெக்ஷன் வந்து இந்த நெக்கில் தான் தெரியும். ஸோ நெக்கை ஏற்றும் போது கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்லோவாக பண்ணுறது தான் நல்லது. இப்போ அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் போட போகிறேன். இதுவும் படிமான தையல் தான். துணி தைக்கும் பொழுது நம்மளுடைய துணி சுருங்காம இருக்க இன்னொரு கையால துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம தையல் போடணும். இப்ப பாருங்க நம்மளுடைய தையல் பர்ஃபெக்டா இருக்குங்களா. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் சைடு இதே மாதிரியே கழுத்து ஏற்றலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் நெக் ஏற்றுறதுக்காக ஃப்ரண்ட் சைடில் நான் வந்து இப்போது ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் டாப்போடைய ஃப்ரண்ட் அண்டு பேக். இதன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு சொல்லலாம். இப்போது எனக்கு என்னுடைய டீச்சர் சொல்லித்தரும் போது இது நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தருவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக ரெண்டுமே சொல்கிறேன். செகண்டாக நம்மளுடைய லைனிங் பீஸை போட்டுக்கணும். நீங்கள் செகண்டாக கேன்வாஷ் வச்சுட்டிங்கன்னா தேர்டாக லைனிங் பீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் நெக்கட் ஸ்டிச்சஸ் போட்டு டேர்ன் பண்ணும் போது கேன்வாஷ் வந்து மேலே இருக்கும். ஸோ அதுக்காக இது ரொம்ப கவனமாக இதில் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சாரி பீஸ், அதுக்கப்புறமா வந்து லைனிங் பீஸ், ஸோ தேர்டாக வந்து நம்ம கேன்வாஷ் போட்டுக்கணும். இது எதுக்காகனா நெக் வந்து ஸ்டிஃபாக வளவலன்னு இல்லாமல் ஒரு ஸ்டிஃபாக நெக் இருக்கிறதுக்காக இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போட போகிறேன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நெக் என்ன டிசைனில் இருக்கோ அந்த டிசைனுக்கு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ரவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கட்டிங்ஸ் அப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஊசியை மேல் பக்கமாக திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் ஊசியை கீழே இறக்கிட்டு தைக்கணும். பாருங்கள், சென்டராக வந்து நான் மறுபடியும் திருப்பிட்டேன். எப்பயுமே நம்ம நெக் எழுத்தும் போதோ துணி தைக்கும் பொழுதோ நம்மளுடைய சேர்த்து வச்சு தைக்கிற எல்லா கிளாத்தும் ஈவனாக இருக்கும் செக் பண்ணிக்கணும். தைக்கும் பொழுது இன்னொரு கையால் துணி சுருங்காமல் இழுத்து தைக்கணும். இப்போ ஃப்ளெக்சிபிளுக்காக நான் இதை கட் பண்ணுறேன். நல்லா பின் பக்கம் மடிஞ்சு வர்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுற ஏரியா வந்து இந்த நெக்கோடைய கார்னர்ஸை கட் பண்ணிடணும். உங்களுடைய தையல்கிட்ட கட் பண்ணக்கூடாது, தையலை விட முன்னாடி தான் கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணுற கட்டிங் வந்து தையில் போய் டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிட வேண்டியதான். திருப்பிட்டா இப்படி இருக்கும். இப்போது நெக்கை நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணிவிட்டு படிமான தையல் நம்ம போடலாம். இப்போது நான் படிமானத்துக்காக நெக்கை சுற்றி மேலே ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் போட போகிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய கை வந்து ஊசி கிட்ட போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ ஊசியில் வந்து கையில் ஊசி ஏறாத அளவுக்கு கையை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதில் ஒரு ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இன்னொரு படிமான தையல் போடலாம். இல்லை இப்படியே விட்டுறனாலும் விட்டுக்கலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம். ஸோ இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். ஸோ அதனால் நான் ரெண்டு தையல் போடுறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்டோன், இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, நான் அந்த ஸ்டோனில் ஏற்றாமல் ஊசியை லைட்டாக தூக்கிட்டு தையல் போடுற பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டோன் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக்கும் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு, பேக் நெக்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது ரெண்டு நெக்கு செகண்ட் ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு வந்து நெக்கை கழுத்து ஏற்றணும். ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு பேக் சைடில் இருக்கிற ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டு நல்ல பக்கத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய தையெல்லாம் வந்து உள்பக்கமாக இருக்கணுன்றதுக்காக இதை நீங்கள் திருப்பி வச்சு தச்சிட்டாலோ வெள்ளி சைடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறீங்கன்னா இது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டு சைடையும் நான் ஒன்றா வச்சுட்டேன். இப்போ நம்ம ஷோல்டரில் கிளாத்தை நாலாக மடித்து போட்டுட்டேன். நீங்கன்னா இப்படி மடிச்சுட்டு ஈவனாக வச்சுட்டேன். ஃபுல்லாக அக்கல் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணிவிட்டு இப்போது ஈவனாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டேன்.
அதே மாதிரி இந்த ரெண்டு ஷோல்டரும் இங்க பாருங்க இது வந்து ஃப்ரண்ட் ரெண்டு ஃப்ரண்டும் உள்ள இருக்கு இது வந்து உள்ள லைனிங் பக்கம் லைனிங் பக்கத்துல தான் நம்ம வந்து எல்லா தையலுமே போடணும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடணும் ஒரு தையலோட நிறுத்த கூடாது ரெண்டு தையல் போடணும் அந்த இடத்துல மட்டும் ஷோல்டர் ஜாயின்ட்ல இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு அடுத்து வேலை வந்து थर्ड ஸ்டெப்பா நம்ம வந்து கை ஜாயின் பண்ணனும் சோ நம்ம கை ஜாயின் பண்றதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணனும் எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஷோல்டருக்கு ஒரு படிமான தையல் போடலாம் இது நம்ம போடலாம் போடாமலே விட்டுறலாம் சோ போட்டா கொஞ்சம் ஃபினிஷிங்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து Dress உடைய ஃபினிஷிங்காக யூஸ் பண்றது இப்போ நம்ம கை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் மீதி சாரியில மீந்த கிளாத்தை எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு கார்னரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கிளாத்துல எந்த கிளாத் எடுத்தாலும் நம்ம 4 நாலா மடிச்சுக்கணும் பாருங்க 4 பீஸ் இருக்கும் இப்படி 4 பீசஸ் ஆ மடிச்சி நல்ல ஈவனா கீழே போடுறங்க போட்டதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு ஹைட் எவ்வளவு கை உங்களுக்கு கையோட அளவு வேணும்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 15 சென்டிமீட்டர் தேவைன்னு வெச்சுக்கோங்க இப்போ நான் 15 இல் மார்க் பண்ணிட்டேன் 15 சென்டிமீட்டர்னா நீங்க கரெக்ட்டா 15 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ண கூடாது 15 னா கையை வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு தைப்போம் இந்த கார்னர்ல சோ அதுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுறலாம் அதே மாதிரி தையல் போடுவோம் கையை நம்ம ஏத்துறதுக்காக ஒரு தையல் போடுவோம் ஜாயின் பண்ண சோ அதுக்கு ஒண்ணு இப்போ 15 னா 15 plus 2 17 மார்க் பண்ணிட்டு நம்ம கைய கட் பண்ணலாம் இப்போ நான் கை கட் பண்றதுக்கு ஒரு டிராயிங் போட்டுறேன் பாருங்க இப்போ நான் 17 மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு சாக் பீஸ்ல ஒரு டிராயிங் போட்டுறேன் இல்லீங்களா இப்போ இந்த பக்கம் அதிகமாகும் இங்க லாஸ்ட் எண்ட்ல கம்மியாகவும் இருக்கணும் சோ இது நீங்க எப்படி இந்த டிராயிங் வருதுன்னு கேட்கலாம் இப்போ உங்களுக்கு இங்க 17 இருக்கா சோ இதே ஈக்குவலுக்கு இங்க ஒரு டாட் போட்றேன் பாருங்க இங்க இருந்து 7 சென்டிமீட்டர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் வந்து இங்க இருந்து இங்க ஜாயின் பண்ணனும் சோ இங்க இருந்து இங்க ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ண கூடாது ஒரு வளைவான கர்வ் மாதிரி போய் ஜாயின் பண்ணனும் அத தான் நான் இங்க பண்ணிருக்கேன் பாருங்க இந்த டிராயிங்ல இப்படி வளைஞ்சு போய் பண்ணனும் இத நம்ம இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய ஃபிராக்க்கு கை நமக்கு கிடைச்சிடும் சோ அதே மாதிரி நம்ம லைனிங் பீஸ்லயும் கட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஃபிராக்க்கு கை பீஸ் கிடைச்சிடுச்சு இப்போ நம்ம லைனிங்கையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் லைனிங் பீஸ் 4 பீஸா கட் பண்ணி போட்டுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண கையே ஈவனா இந்த லைனிங் பீஸ் மேல வச்சி இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணலாம் இப்போ பாருங்க ரெண்டு பீஸ் நாலு பீஸா ஒண்ணா மடிச்சதனால இப்படி இருக்கும் சோ
இது ரெண்டு கை இல்லீங்களா ஸோ நான் சென்டர் பார்ட்டில் கட் பண்ணிட்டேன் தனியாக பிரித்தாச்சு அதே மாதிரியே லைனிங் பீஸையும் தனித்தனியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பீஸை ஈவனாக வச்சுக்கிட்டோம் கை நம்ம மடித்து அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா கையை ஜாயின் பண்ணலாம் இப்படி ஈக்குவலாக வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடு எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடு எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணணும்னா நான் சொல்லித்தர பாருங்கள் இப்படி சாரீஸில் கார்னரில் டாட் டாட் டாட்டாக இந்த கரை பகுதியில் இருக்கும் அந்த டாட் வந்து இன்செட் உள்ளே பண்ண மாதிரி இருந்தால் அது வந்து நல்ல பக்கம் அது வந்து ஃப்ரண்ட் சைட் குட் சைட் இப்படி டாட்டு உள்ளேருந்து இப்படி குத்துன மாதிரி பேக் சைடில் தெரிஞ்சால் அது வந்து பேக் சைட் கிட்ட பக்கம் பின்பக்கம் சொல்லலாம் இப்போது நான் நல்ல பக்கத்தில் வச்சு மடித்து அடிக்கலாம் ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் ஒரு விரலால் பிடிச்சிட்டு அதை நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம தைக்கிற துணியெல்லாம் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை ஃப்ராங்கில் ஜாயின் பண்ணலாம் இதே மாதிரி இந்த கையும் மடிச்சு அடிச்சிடலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸசைஸ் எதனா பீசஸ் இருந்தால் அதை கட் பண்ணிடலாம்